அப்பாடி, ஒரு வழியா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஆல் அவுட் பண்ணி இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணிட்டாங்கப்பா. இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்துருந்துச்சுங்க. ஏன்னா நேத்தே ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து பங்களாதேஷோட 5 விக்கெட்டை வந்து எடுத்தாங்க. ஆனா பங்களாதேஷ் நேற்று நாள் முடிவில் வெறும் 47 ரன்னு தான் வந்து எடுத்திருந்தாங்க. இதை வந்து பார்த்தோன்னு நம்ம என்ன நினைச்சோம்னா, பங்களாதேஷ் எங்க இந்த மேட்சை வின் பண்ண போறாங்க, நாளைக்கு ஸ்ரீலங்காவுக்கு இந்த மேட்சை வின் பண்ண 1 மணி நேரம் இருந்தா போதும், டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு 5 விக்கெட் எடுத்து ஈஸியா இந்த மேட்சை முடிச்சிருவாங்க நினைச்சோம். அதுக்கு தகுந்தாப்ல இன்னைக்கு ரஜிதா வந்து வந்தவுனே டைஜுல் இஸ்லாமோட விக்கெட்டை வந்து எடுத்தாருங்க. சரி, விக்கெட்டை வேமா எடுத்தாரு, அதே மாதிரி அடுத்தடுத்த விக்கெட் விழுகுன்னு பார்த்தா அப்பதான் மோனிமலும் மேதியாசனும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டு பேருமே நல்லா விளையாடுறத பார்த்து, எப்பா இவங்களோட பார்ட்னர்ஷிப் வந்து உடைக்கணும்ப்பா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அப்ப வந்து ரஜிதா வந்து, நான் எதுக்கு இருக்கேன், மேதியை வந்து தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா மேதியோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, என்னப்பா மேதியோட விக்கெட் எடுத்தாச்சு, இனி மீதி மோனிமல் மட்டும் தானே, இவர் அவுட் பண்ணா ஈஸியா வந்து ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஆல் அவுட் பண்ணிடுவாங்க நம்ம நினைச்சோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மோனிமல் கூட சொரிஃபுல் இஸ்லாம் வந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாருங்க. அதுக்கப்புறம் ரஜிதா இருந்துட்டு அவரோட விக்கெட்டை எடுத்து ஒரே ஓவர்ல கலீத் அகமதை வந்து அவுட் பண்ணி ஒரே ஓவர்ல 2 விக்கெட்டை எடுத்து வந்து அசத்தினாரு. சரி, அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா வந்து வேமா ஆல் அவுட் பண்ணிடுவாங்க நினைக்கும் போது கடைசியில கொஞ்ச நேரத்துல வந்து நயீத் ராணா வந்து இந்த மோனிமல் கூட பார்ட்னர்ஷிப் போட்டுட்டே இருந்தாரு. அப்பதான் லைரு குமாரா வந்து, ஏன்னாப்பா ரஜிதா நீயே எல்லா விக்கெட்டை எடுத்தா, அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கடைசி விக்கெட்டை எடுத்து இன்னைக்கு ஒரு வழியா பங்களாதேஷை ஸ்ரீலங்கா 182 ரன்னுக்கே ஆல் அவுட் பண்ணிட்டாங்க. இதனால இந்த மேட்சை ஸ்ரீலங்கா 328 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்க. உண்மையிலே இந்த டெஸ்ட் மேட்சை ஸ்ரீலங்கா இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு ரெண்டே பேர் தாங்க வந்து காரணம், தனஜயா டீசல்வாவும் கவிண்டு மெண்டிஸு தான். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தான் 2 இன்னிங்ஸ்லையுமே பேட்டிங்கில் அந்தளவுக்கு அதிரடியாக விளாண்டு பட்டையை கிளப்பிட்டாங்க. 2 இன்னிங்ஸ்லையுமே இவங்க ரெண்டு பேருமே செஞ்சுரி அடித்து நொறுக்கி தள்ளிட்டாங்க. இவங்களோட ஆட்டத்தினால மட்டும்தான் ஸ்ரீலங்கானால இவ்வளோ ரன்னை வந்து குவிக்க முடிஞ்சு. இவங்களும் விளையாடாமல் மற்ற பிளேயர்ஸ் மாதிரி வர நடைக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே இந்த மேட்சை வந்து ஸ்ரீலங்கா தோத்துருக்க கூட வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா ஸ்டார்டிங்ல பேட்டிங்ல நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கலனா கூட இவங்க ரெண்டு பேருமே ஓரளவுக்கு ஓவர் கம் பண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்னிங்ஸை வந்து பில்ட் பண்ணி பட்டையை கிளப்பிட்டாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்கா பவுலிங்லையும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ்ல ரஜிதா வந்து 5 விக்கெட்டை எடுத்து அசத்திட்டாருங்க. மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா நேத்து 1 விக்கெட்டை வந்து எடுத்திருந்தாரு, அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் 4 விக்கெட்டையுமே அவர் தான் வந்து எடுத்து பட்டையை கிளப்பிட்டாரு. அந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா நல்ல ஒரு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸையும் கொடுத்தனால தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடிஞ்சு. இப்போ இந்த மேட்சை ஸ்ரீலங்கா வின் பண்ண மூலமா பங்களாதேஷ பழிக்கு பழி வாங்கிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா போன ஓடிஐ சீரிஸ் வின் பண்ணவனே பங்களாதேஷ் வந்து ரொம்ப ஓவரா ஆடிட்டாங்க. அது வந்து மேத்யூஸ் எல்லாம் வம்புழுத்து தேவையில்லாத வேலைகள்லாம் வந்து பண்ணாங்க. அதுக்கு பழிக்கு பழி வாங்கும் விதமா டெஸ்ட் மேட்ச்ல நாங்க உங்களை வீழ்த்திட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா கெத்து காமிச்சிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்ரீலங்கா இந்த டெஸ்ட் மேட்சை வின் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை, டிரா பண்ணாலே வந்து போதும், இந்த சீரிஸ் அழகா வந்து வின் பண்ணிடுவாங்க. பொறுத்து வந்து பார்க்கலாம், செகண்ட் டெஸ்ட் மேட்ச்லயாவது வந்து பங்களாதேஷ் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.